يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني، عربية قلبي وروحي. معين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐசிசி தமிழ் பிரிவு வழங்கக்கூடிய வாராந்த மார்க்க வகுப்பு இன்று ஒரு சிறப்பு மார்க்க வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நமது மார்க்க பயான் நிகழ்ச்சியிலே இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே உரையாற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட இன்ஷா அல்லாஹ் ஒரு மணித்தியாலம் இந்த மார்க்க உரை நடைபெறும். எனவே நாம் ஆரம்ப முதல் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து, குறிப்பாக உங்களோட மொபைல் போன் என்ன செய்யுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது சைலண்டில் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா பயான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன செய்வாங்க, மெசேஜ் வரும், கோல்கள் வரும், அடிக்கடி வெளியே எழுப்பிட்டு போவாங்க. ஒரு முக்கியமான தலைப்பு பேசப்பட்டிருப்பதனால மொபைல் போன் என்ன செய்யுங்க, சைலண்டில் போட்டுக்கொள்ளுங்க. அதே போன்று பெண்கள் பகுதியில் வந்து பொறுப்பானவர்கள் என்ன செய்யுங்க, குழந்தைகள் பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்கள் பகுதியில் என்ன செய்யுங்க, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த உரையை அமைதியாக இருந்து கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமக்கு முன்னால் மன நிம்மதிக்கு என்ன வழி என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே உரையாற்றுவதற்கு அன்புக்குரிய ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، إن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا بهلوم إلا بل الله سبحانه وتعالى وكي سلام صلواتهم صلى الله عليه وسلم ورغل ميدهم صحابة كل تابين كل تبع تابين كل نالور كل اللور ميدهم يندرهم يبود منداتهم آخر. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, மன நிம்மதிக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம எல்லா வழியிலையுமே ஏதோ ஒரு வகையில் நிம்மதியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நேற்றைய விட இன்றைக்கு, இன்றைய விட நாளைக்கு, போக போக மனுஷனுக்கு நிம்மதி ரொம்ப குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து கூடிக்கிட்டு இருக்குது என்று நம்ம இன்னொரு வகையில் சொல்லலாம். உலகத்தில் நவீன கண்டுபிடிப்புகள் அதிகமாக அதிகமாக மனிதனுடைய வேலைகள் இலகுவாக்கப்பட்டு இருந்தாலும், இன்னொரு வகையில்
ஏதோ ஒரு வகையில் மனிதன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மன நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதை டபிள்யூஹெச்ஓவினுடைய உலக சுகாதார அமைப்பினுடைய புள்ளி விவரங்களை வச்சு நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் 12 நிமிஷத்துக்கு 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் அட்டம்ப்ட் ஆகி முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கிறார். ஸ்லீப்பிங் டேப்லெட் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் போய் மனுஷன் சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கான்னு சொன்னால், அந்த சூசைட்டுக்கு முன்ன நிறைய கட்டங்கள் இருக்குது. கடைசி முடிவு தான் அவர் என்ன செய்கிறது, தற்கொலை செய்கிறது. ஆரம்பத்தில் மன இறுக்கமாகி தூக்கத்தை தொலைச்சி அவதிப்பட்டு வழி இல்லாமல் போய் கடைசியில் தான் ஒருத்தர் என்ன செய்வார், சூசைட் பண்ணுவார். அப்போ 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணுறாருன்னு சொன்னால், அதுக்கு முன்னே உள்ள ஒவ்வொரு நிமிடங்களும் எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்கங்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு புள்ளி விவரத்தை பார்க்கலாம். ஸ்லீப்பிங் டேப்லெட் இன்றைக்கு கூடுதலாக பாவிக்கக்கூடிய நாடு ஒன்று யூகே, இன்னொன்று அமெரிக்கா. வறுமையான நாடுகளும் கஷ்டப்பட்ட நாடுகளும் ஸ்லீப்பிங் டேப்லெட் அந்த பாவிக்கலை. யுத்தங்கள் நடக்கக்கூடிய நாடுகள், தண்ணி வசதி இல்லாத நாடுகள், பட்டினி சாவு உள்ள நாடுகள், சோமாலியா போன்ற நாடுகளில் வந்து என்ன செய்யலை, ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிக்கலை. அவங்க நிம்மதியாக தான் இருக்கிறாங்க பட்டினி கிடந்தால். ஆனால் விசா கிடைக்காதா என்று நாம் ஆசைப்படுற யுஎஸ்ஏக்கும் யூகேக்கும் இன்றைக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கூடுதலாக பயன்படுத்தப்படுது. அப்படின்னு சொன்னால், மனிதன் நவீன கண்டுபிடிப்புகளோடு இணைஞ்சு வாழும் போதெல்லாம் ஒரு வகையில் அவன் ஸ்ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிட்டு நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறத நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நிலையில் நிம்மதிக்கு என்ன வழி அப்படி என்கிறது ஒரு வியாபார பொருளாக மாறிப்போச்சு. அதாவது மனுஷனுக்கு என்ன தேவைங்கிறத வச்சு இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவங்க மனிதனுடைய பிரச்சனையை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, அதை செய்ய தொடங்குவாங்க. உதாரணமாக இந்த யூடியூப் சேனல் செய்கிறத பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலில் வருமானம் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஊதி பெரிசாக்கிறது. அதை வந்து என்ன செய்வாங்க, ஊதி பெரிசாக்கி இல்லாததையெல்லாம் சேர்த்து ஒரு தனி மனிதனுடைய மானம்ங்கிறதையெல்லாம் மறந்து அவங்க என்ன செய்கிறாங்க, யூடியூப் வருமானத்துக்காக வேண்டி அலைஞ்சி திட்டுறாங்க. அடுத்தவனுடைய கஷ்டம் வழங்குறது இல்லை, தன்னுடைய பொக்கெட் நிறையணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த நிம்மதி மனுஷனுக்கு தேவைப்பட்ட உடனே அதை வச்சு தொழில் செய்யக்கூடிய கூட்டம் என்ன செய்தன்னு சொன்னால், மடங்களை உருவாக்குது. அதாவது மதகுருமார்கள் என்ன செய்கிறாங்கன்றா, எங்களுடைய மடங்களுக்கு வாங்க, யோகாவை நாங்கள் செய்கிறோம், கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதியை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி மடங்கள் உருவாயிச்சு. அந்த மடங்களுக்கு நிம்மதியை தேடி போனவங்க பிறகு திரும்பி வரும்போது வேறு பிரச்சனையோடு திரும்பி வராங்க. இப்படி நிறைய பேர் மடங்கள் என்ற வகையில் நிம்மதியை தாரோம்னு சொல்லி மனுஷனை இன்றைக்கு சாரா புழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தற்காலிகமான ஒரு நிம்மதி தளம். அது அதை சொல்கிறது டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷனுங்கிறது என்னென்னா, இப்போ கூட நீங்கள் எல்லோரும் அப்படியே அமைதியாக இருங்க, ஒரு மெல்லிய சத்தம், எல்லோரும் கண்ணை மூடுங்க, உங்களை அழகான ஒரு காட்சி இருக்குது, உங்களை சுற்றி அழகான மரங்கள் அப்படின்ட்டு ஒரு 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 பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்லி கண்ணை மூட சொல்லி உங்களோட மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் போகுது, மூச்சை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறது டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்று சொல்லுவாங்க. இதைத்தான் யோகான்ற பேரில் கடவுளாரார் உங்களை தடவுறார், உங்களோட பாரங்களை எல்லாம் அவர் எடுக்கிறார் என்று சொல்ல சொல்ல அந்த மென்மையான குரலால், அந்த இதமான அந்த குரலால் உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு சுகம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையும் மைக்கை கொடுத்து எப்படி போய் இருக்குதுண்டா, மனசு ரொம்ப ராகத்தரிக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்கம்மிங்க, வீட்டுக்கு போனால் திரும்ப பிரச்சனை வந்துடும். இது ஒரு வகையில் யோகா என்று சொல்லி 1% வேணாம், நாங்கள் கடவுளுக்காக செய்கிறோம் என்று உண்டியலை மட்டும் வச்சுக்குவாங்க.
அது ரொம்ப வருமானத்தை கொடுத்துரும். இப்படி ஒரு சாரார் எல்லா மதத்திலையும் தான், எல்லா மதத்திலையும் இப்படி ஒரு சாரார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கவுன்சிலிங் பண்ணுறோம், உங்களுக்கு மன நிம்மதியை தாரோம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் என்று கவுன்சிலிங் செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த சுனாமிக்கு முன்னால் கவுன்சிலிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டீங்க. சுனாமிக்கு முன்னால் கவுன்சிலிங் என்கிற ஒரு வார்த்தை இருக்காது. இப்போ ஆரம்ப காலத்து பழைய பயான்கள் கெசட்டில் வந்த டைமில் தலைப்புகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த சுனாமிக்கு பிறகு தலைப்புகள் எல்லாம் ஒரு உளவியல் பார்வைங்கிறத சேர்த்து வந்திருக்கும். விளங்கிட்டா? முதல் குழந்தை வளர்ப்பு ஒரு இஸ்லாமிய பார்வையாக இருந்துச்சு, இப்போ குழந்தை வளர்ப்பு ஒரு உளவியல் பார்வையாக மாறிப்போச்சு. மனுஷனுக்கு என்ன என்றாலும் உளவியல் என்கிற பேரில் கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி மனநிலை மாறிப்போச்சு. கவுன்சிலிங் எங்கே பார்த்தாலும் கவுன்சிலிங் என்கிற பேர் வந்தாச்சு. அது இன்றியமையாத ஒன்றாக போச்சு. எதை எடுத்தாலும் கவுன்சிலிங் பண்ணி ஆகணும் என்கிற ஒரு நிலைமைக்கு மனுஷன் என்ன செய்கிறான், தள்ளப்படுறான். அதனால் இன்றைக்கு படிக்கக்கூடிய துறைகளை வந்து யூனிவர்சிட்டிகளை கவுன்சிலிங் என்கிற ஒரு துறையை தேர்ந்தெடுக்க மாணவர்கள் அதிகமானதுனால லெக்சரிங்கும் அதிகமாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிம்மதிகளை தேர்றதுக்கு மனுஷன் தயாராகிறான்ண்டா, அந்த அளவுக்கு மனுஷனுக்கு தேவை இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஆனால் எங்கே போனாலும் அந்த நிம்மதிங்கிறதுக்கு ஒரு இறுதி முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமான்னு மனுஷனை பார்த்தா எல்லாருமே திரும்ப ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்கிறான், வந்து சேர்ந்துடுறான். இசை கேட்கறது நிம்மதிக்காக, ஆனால் அது அவனுக்கு நிம்மதியை கொடுக்குதில்லை. அதே மாதிரி தவறான பெண் தொடர்புகளை வச்சுக்கிறது, அதே மாதிரி மது அருந்துறது, புகைக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இதுவெல்லாம் ஒரு நிம்மதிக்கு அடுத்துக்கிட்ட ஒரு வழியாக இருக்குது. ஆனால் அது ஒரு முடிவை கொடுக்குதில்லை. உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு உளவியலாளர், ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குமாக இருந்தால் ஃபிஷ் ஹண்டிங், தூண்டல் போகிறது தான். தூண்டல் போகிறது தான் என்ன செய்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டில் பெரிய ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தேவைப்படுதுன்னா அவருக்கு என்ன செய்கிறாங்க, தூண்டல் போடுங்கிறாங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு நம்ம போட்ட தூண்டில் மீன் இழுக்குதாங்கிறத மட்டும் கவனிச்சுட்டு இருக்கிறோம், மைண்டை கன்வெர்ட் பண்ணுறோம். ஒழுங்கிட்டா? கடன் பிரச்சனை இருக்கும், ஃபேக்டரி பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டி பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும், புருஷனால் பிரச்சனை இருக்கும், என்ன அரசியல் பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், உடலில் நோய் பிரச்சனை இருக்கும், கேன்சர் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு இதை இழுக்குதான்னு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அதில் அப்படியே இருந்தோன்னே மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்படுது. அதனால் இன்றைக்கு ஆக பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று வேர்ல்டில் தூண்டல் போகிறதா தான் இருக்குது. இப்படி நிம்மதிக்கு என்ன செஞ்சாலும் தூண்டல் போட்டுட்டு கடைசியில் வீட்டை தூங்க போகத்தானே வேணும், அப்போ இறுக்கி வச்சுக்கிறான்னு அங்கே ரெடியாக இருக்குது பிரச்சனை. அப்போ எப்படி போனாலும் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன வழி? இதுக்கு ஒரு 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 குர்ஆன்ல நாங்கள் எடுத்து பார்த்தால் 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் நிம்மதிக்கு இதோ வழி ஒன்று இருக்குது வா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கூப்பிட்றான். என்ன கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த சூரத்து நஹல் 97வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், மன் அமில ஸாலிஹன் மின் ذَكَرٍ அவ் உன்சா وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஆணோ பெண்ணோ ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல் செய்பவராக இருந்தால் அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தருவோம் அப்படின்ற அல்லாஹு தஆலா கூப்பிட்றான். இவ்வளவுதான் இந்த தலைப்பே. நிம்மதிக்கு என்ன வழி அப்படி என்று கேட்டால், ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் என்னென்றால், நாங்கள் ஈமான் கொண்டு நல்லமல் செய்யணும். இப்போ நமக்கு தரப்பட்ட நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ், அது அந்த அந்த ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறதுனால எப்படியெல்லாம் நம்முடைய நிம்மதி கிடைக்குது, எப்படியெல்லாம் நம்முடைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகுது அப்படிங்கிறத நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் பார்த்துக்கலாம். நான் சைக்கோலஜிக்கலில் அதில் பிஎஸ்சி முடிச்சிருந்தேன், அதே மாதிரி கவுன்சிலிங் படிச்சு இருந்தேன், இதெல்லாம் செஞ்சு போட்டும் ஆனால் நான் கையில் எடுத்து மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதும் சஜஸ்ட் பண்ணுறதும் படித்ததை அப்படியே ஓரமாக வச்சுட்டு குர்ஆன் ஹதீஸை தான். ஏனண்டா
கடலுக்குள்ள இருந்து குளத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு அந்த கோர்ஸ் படித்தது. வழங்கிட்டா அங்க போய் படிக்க போனா என்னோட படித்த நேரம் அவங்க லெக்சரிங் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு யூனிட் யூனிட்டாக சொல்லி தருவாங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு பாடம் முடிய ஏதாவது டவுட் இருக்காண்டு கேட்பாங்க. முஸ்லீம் இல்லாத லெக்சர்மார் நான் கையத்துக்கு டவுட்டு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னது எங்களோட குர்ஆனில் இப்படி இருக்குது, எங்களோட ஹதீஸில் இப்படி இருக்குன்னு சொல்லு. அல்லாஹ் மிகப்பெரியவன். என்னோட கவுன்சிலிங் படிக்க வந்த ஒரு ஹிந்து பெண் இஸ்லாத்தை தழுவிட்டான். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இஸ்லாத்தை தழுவிட்டான். எனக்கு ஒரு லெக்சர் இருந்தார், அவர் ஸ்ரீதரன்ட்டு. அவர் சொன்னார், உங்கள் மார்க்கத்துக்குள்ளே இவ்வளவு துல்லியமான விஷயம் இருக்குதா, ஆச்சரியமாக இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கடல் இங்கே இருந்துக்கிட்டு நாம் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அது நம்முடைய வங்குரோத்துத்தனம் என்று தான் நான் சொல்வேன். அவ்வளவு அழகான விஷயங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. இந்த உலகத்திலேயே சாவக்கூட சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனம் இருக்குமாக இருந்தால் அது இந்த முஸ்லீம்கள் மட்டும்தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் நீங்கள் எத்தனைய ஊடகங்களை பார்த்துருக்கலாம். அந்த மக்கள் தலைக்கு மேலே குண்டு வீசப்படுற அந்த கடைசி நேரத்தில் கூட ஷஹாதா கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹை சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு உயிரை விடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உலகம் ஆச்சரியம் அறிக்குது. இன்றைக்கு உலகத்தில் இஸ்ரேல் என்றால் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அவன் நினச்சி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வறுமையான ஒரு பிச்சைக்கார கூட்டம் என்று சொல்லலாம். அந்த ஒரு ஹமாஸ் வந்து ஆட்டங்கான வைக்குது. அது அவங்களுடைய ஆயுத பலம் இல்லை, அவங்களுடைய ஈமானிய பலம் தான், அவங்களுடைய மன அழுத்தம் மன உறுதி தான் அப்படிங்கிறத ஆச்சரியப்படுறோம். எவ்வளவு கெஷுவலாக அவன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் பாருங்க, எவ்வளவு அழகாக அவன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளான். நான் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்குமா இருந்தால் அது இந்த முஸ்லீம்கள் மட்டும்தான். ஏனென்றா இந்த மார்க்கத்தில் நல்லமல் ஈமான் இந்த ரெண்டும் இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவன் சந்தோஷமாகவே இருப்பான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன புள்ளி விவரத்தில் 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணுறார் என்றால் அது அத்தனையுமே முஸ்லீம்கள் இல்லை. அதில் ஒரு பெரிய ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா முஸ்லீம்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலாம். எங்கேயாவது ஒரு முஸ்லீம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான். புள்ளி விவரத்தின் படி பார்த்தா தசம் சைவர் 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 ஒன்று என்று தான் முஸ்லீம்கள் சூசைட் பண்ணுவாங்க. அப்படி சூசைட் பண்ண முஸ்லீமை போய் பிரட்டி பார்த்தா அவன் ஈமானிய அடிப்படை நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் இல்லாதவனாக இருந்து தான் சூசைட் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு அடிப்படை முஸ்லீம் ஒரு சூசைட் பண்ணக்கூடியவனாக இருக்க மாட்டான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடுத்தருவுக்கு வந்தாலும் ஒருத்தன் சூசைட் பண்ண மாட்டான். நான் உதாரணமாக சொல்கிறேன்டா, இலங்கையைச் சேர்ந்த சிலர் இருப்பீங்க. 90ஆம் ஆண்டு 100,000 முஸ்லீம்கள் இலங்கையினுடைய வடக்கிலிருந்து புலிகளால் அந்த தமிழ் அந்த பயங்கரவாதிகளால் விரட்டி அடிக்கப்பட்டாங்க சொந்த வீட்டை விட்டு. நம்ம ஒரு ஸ்லீப்பர் மிஸ் ஆனால் கூட அன்றைக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும், ஒரு ஃபோன் மிஸ் ஆனால் எவ்வளோ பதட்டமாக இருக்கும். கட்டின வீடு, அடுக்கி வச்ச நெல், வாங்கி வச்ச நகை, எடுத்து வச்ச உடுப்புகள், பார்க் பண்ணி வச்ச வாகனங்கள், அழகழகாக பெயிண்ட் வச்ச அந்த வீடு, ஆ மாத்திரத்துக்கு வச்ச இன்னொரு சோடி செருப்பு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஷாப்பிங் பேக்கில் ஒரு உடுப்பை மட்டும் எடுக்க விட்டு 200 ரூபா காசை கொடுத்து 100,000 பேரை அந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தாங்களே, எவன் சூசைட் பண்ணினான், எவன் தற்கொலை பண்ணினான், ஒருத்தரும் கணக்கு எடுக்கலைங்க. 100,000 பேர் வெளியில் வந்தான், சந்தோஷமாக தான் இருக்கான். இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான், பிரான்சில் இருக்கிறான், ஜெர்மனியில் இருக்கிறான், இலங்கையின் பல பாகங்களில் இருக்கிறான். அவன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். எவனும் சூசைட் பண்ணலை, காரணம் அவனோடு ஈமானை எடுத்துக்கிட்டு வந்தான். சொத்துக்களை விட்டான், நிம்மதிகளை விட்டான், ஈமானை கையில் எடுத்துட்டு வந்தான். இது ஒன்று தான் ஒரு அழகான ஒரு உதாரணமாக நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த நிம்மதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பேச குறைங்க சவுண்டை குறைங்க. இந்த நிம்மதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? மன் அமில சாலிஹன் மின் ஜக்கரின் ஓ உன்சா ஓஹோ மோமின். சாலிஹான அமல் செஞ்சிருக்கணும் ஈமான் கொண்ட நிலையில், மனசு ஈமான் கொண்டு. ஈமான் கொண்ட விடயங்கள் 6, அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமையை கொண்டு, விதியை கொண்டு. இந்த 6க்குள்ள நிம்மதி இருக்குது. இந்த 6க்குள்ள என்ன செஞ்சிருக்குது? நிம்மதி இருக்குது. சும்மா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம். இதை சொல்றது இந்த
அதாவது பிரச்சனை மைண்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிறக்கும் போதே நோயோட பிறந்திருப்போம், பிறந்ததுக்கு பிறகு ஒரு நோய் வந்திருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கியிருப்போம், பிள்ளை குட்டிகளால் ஒரு பிரச்சனை, பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனை. அப்பாடா நம்ம இன்னும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்த்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தர்கிட்ட பேசினா இவ்வளோ கஷ்டத்தோடையுமா நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சின்னது பெருசு ஆணு பெண்ணு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த ஈமான் கொள்றதுக்குள்ளே இருக்குது. இதை அந்த உளவியல் பேரில் சொல்கிறதா இருந்தால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய வழிமுறைகள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இப்போ படித்து பட்டம் பெற்று போட்டு ஒருத்தரை பிரச்சனையை சரியாக்குறதுக்கு சொல்கிற அந்த வேர்டு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸாக ஒவ்வொரு பிரச்சனைகளை தணிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். சவுண்டு நல்லா தானே இருக்கு. அதாவது இந்த பிரச்சனைகளை சரியாக்குறதுக்காக வேண்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை ஒன்று கலாக்கதரை நம்புறது. அதோடு முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனைகளும். என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம விதியை நம்பாமல் மூமின் ஆக முடியாது. விளங்கிட்டா? இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, உஹது மலை அளவுக்கு உங்களுக்கு தங்கம் இருந்து அவ்வளவும் அல்லாஹ்வோட பாதையில் நீங்கள் செலவு செஞ்சாலும் விதியை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருந்தால் அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாதுங்கிறேன். அப்போ விதியை நம்ம ஈமான் கொள்ளும் கலாக்கது, அதை கண்டிப்பாக நம்ம ஈமான் கொள்ளும். அந்த விதியை நம்ம எப்படி ஈமான் கொண்டிருக்கோம்? நம்ம சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு மரத்தில் இருக்கிற பழுத்த இலையும் அல்லாஹ்வோட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுன்னு சொல்கிறோம். என்ன அதை திருக்குறளையும் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வோட அறிவில் இல்லாமல் கீழே விழுகிறது இல்லை. அப்போ இலை உழுவுறதே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் இல்லைண்டா, இலை உழுவுறது அல்லாஹ்வோட நாட்டத்தில் இல்லாமல் இருக்குமா? சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான், மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலேயும் உங்களையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன்னப்ரஹா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டாச்சுங்கிறான். இப்போ என்ன பிரச்சனைங்கிறான், எதுக்கு நாம் தலையை போட்டு பிக்கணும்? விளங்கிட்டா? நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதிதான். நாம் ஒரு இன்டர்வியூ போகிறோம், கடுமையை எதிர்பார்த்து போகிறோம், நிறைய அனுபவங்களோட போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரோட போகிறோம், கன்ஃபார்ம் நமக்கு இது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண விதம் நமக்கு சொல்லுது. நமக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறான், நடக்கலை. பெரிய சேலரியோட நம்ம இவ்வளவு கனவு கண்டது கிடைக்கலை, சேங்கிறோம், சான்ஸ் மிஸ் ஆகிட்டேங்கிறோம், என்ன நம்ம அல்லாஹ்கிட்ட இவ்வளவு கேட்டோங்கிறோம், தஹஜ்ஜத்தில் எல்லாம் கேட்டோமேங்கிறோம், துவா செஞ்சோமேங்கிறோம், ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்றோம், தலையை பிச்சுக்கிறோம். அப்போ என்ன நடக்குது? கலாக்கதிரை மறந்துட்டோம். கலாக்கதிரை மறந்தா அந்த வார்த்தை வராது. கலாக்கதிரை நினைவோடு வச்சிருந்தா அந்த வார்த்தை வராது. கலாக்கதிரை மறந்துட்டோம். விதி அல்லாட ஏற்பாடு, அல்லாடா நாட்டம். இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, லையுவாஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதுக்கு நேரம் வந்துட்டுண்டா முந்தைய மாட்டா பிந்தைய மாட்டா மௌத்து வந்துடும். அது நீங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாலும் மௌத்தாகிறான், வீட்டுக்கு ஏ வச்சுக்கிருந்தாலும் மௌத்தாகிறான்னு நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம விதியை மறந்து ஒரு வார்த்தை பேசுவோம், சார் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமே என்போம். ஆப்ரேஷன் பண்ணா தப்பிடுவாங்களா? நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமே, ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திரிக்கலாம், சார் அந்த டேப்லெட்டை வேண்டி வச்சிருக்கலாமே அப்படின்றோம். விளங்கிட்டேன்? என்ன சொல்ல சொல்லுவோம், என்ன உமா மின் தப்பத்தி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ருஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு அல்லாஹ் பொருட்படுத்தினாங்கிறோம். அல்லாஹ் ரிசுக்கை பொருட்படுத்திக்க, நாங்களே உங்களுக்கு ரிசுக்கு அளிக்கிறோங்கிறோம். நானும் நர்சுக்கும் ஐயா, உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாங்கள் தான் ஒரு ரிசுக்கு வழங்குறோம். நீங்கள் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாதீங்கிறான், அல்லாஹ் நாங்கள் ரிசுக்கு வளர்க்குறோங்கிறான். மையத்தூரில் போய் இருந்து சொல்கிறது என்ன, சார் இந்த மனுஷன் மௌத்தா போய்த்தானப்பா, இந்த குடும்பத்தையே அந்த ஆள் தான் பார்த்துக்கு இருந்துச்சு, இவங்கெல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு முன்னே இவர் தான் கொடுத்த மாதிரி
அல்லாஹ் தான்டா கொடுத்தது. அஞ்சு பேர் கொடுத்ததுல ஒன்று காலி, நாலு சிம்பிளாக கொடுக்கலாம். அடங்கிட்டா அல்லாஹ் இவர் மௌத்தானது போகிறோம், இன்னும் அவங்களுக்கு வேறொரு வழியை காட்டலாம். ஒரு கதவு மூடினா பத்து கதவு திறக்கும், அதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்போ நம்ம அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்கிறோம்னா கலா கதிரை மறக்கிறோம். என்ன நடந்தாலும் நம்மளோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் முதல் நாங்கள் சிந்திக்கணும் விதி, அல்லாஹ் ஏற்பாடு. ஹலாஸ், தலையில் இருக்கிற பாரத்தை தூக்கி கீழே வச்சாச்சு, இப்போ ரிலாக்ஸாக தூக்கம் பெரு. ஏன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம்? என்ன பண்ணுறது? என்ன செய்கிறது? இப்படி நடந்துட்டு என்ன செய்கிறது? சே, இதானே நமக்கு பிரச்சனை, இதனால தானே தூக்கம் இல்லாமல் இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய விஷயத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை, முயற்சி செய், உனக்கு பிரயோசனம் தருதா படி, பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஓவர் டைம் செய், என்ன ஒன்றுனாலும் செய், உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, அதில் சில தடயங்கள் வரும் இல்லையா, அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. ஒலா தஜஸ், சோந்துடாத. நமக்கு வயசு போச்சு, நமக்கு ஏலாது, டைம் ஓவர் ஆச்சு, இதுக்கு மேலே எதுக்கு, சோந்துடாத. ஒரு தடவை செஞ்சோம், ரெண்டு தடவை செஞ்சோம், மூணு தடவை செஞ்சோம், ஒன்றுமே சக்ஸஸ் ஆகுற மாதிரி இல்லையே, சே இது சரி வராது, உட்கார்ந்துடாத. ஒலா தாஜஸ், ஓயாத, விட்டுறாத, தொடர்ந்து முயற்சி செய், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. அப்படின்ற நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒலா தக்குல் லவ் ஃபஅல்த கதா வகதா லகான கதா வகதா, ஒன்று மட்டும் சொல்லிடாத, சா நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், நான் அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தா இன்னர் அந்த சீட்டுக்கு வந்திருக்கலாம், நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன், இல்லாட்டி நான் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா இன்னரம் என்ற லெவலில் வேற சொல்லாத. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் ஃபஅல்து கதா வகதா லகான கதா வகதா, நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடக்கும், இப்படி செஞ்சிருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்று சொல்லாதே. வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வ மா ஷா ஃபஅல், என்றாலும் நீ சொல், அல்லாஹ் நாட்டை நடந்துச்சு, ஹலாஸ், தலையில் இருக்கிற பாரத்தை கீழே வச்சாச்சு, அவ்வளோதான். முயற்சியை கடுமையாக செய்யணும், சோர்ந்துடக்கூடாது, திரும்ப திரும்ப செய்ய, முடிவு பிழையானால் விதி, முயற்சி சரியானால் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம நல்லா முயற்சி பண்ணணும், முடிவு பிழைச்சிக்கிட்ட என்ன அல்ல, இதை நாடலை, அவ்வளோ ஹலாஸ், அல்ல எழுதலை, கத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல், அல்லாஹ் நாடினத்தை செஞ்சிருக்கிறான், ஹலாஸ். இப்போ தலையில் பாரம்பரியா என்னால் தான் நடந்தது அப்படி சொல்லலாமா? இல்லை, என்னால் நடந்தது இல்லை, அதுதான் விதி, அதுதான் விதி. என்கிட்ட ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க, அந்த பிள்ளை தூக்கம் இல்லை, சாப்பிடுதில்லை, திடி திடீர்னு மயக்கம் போட்டு விழுது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சு இல்லை கடைசியில் கொண்டு வராங்க. அந்த பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளைக்கிட்ட பேச்சு கொடுத்து 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 என்ன பிரச்சனைன்னு தோண்டி பார்த்தா, தம்பியை உம்மா வெச்சிருக்க சொல்லி கொடுத்தேன், வீடு கட்டி புதிய வேலைகள் நடந்துருக்குது, சீட்டுகள் இப்படி சாத்தி இருந்த இந்த பிள்ளை கையில் இருந்த பிள்ளைய கீழே விட்டுட்டு அந்த பிள்ளை போய் அந்த சீட்டை என்னமோ செஞ்சுட்டு சீட்டு அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று பிள்ளைக்கு மேலே விழுந்து பிள்ளை மௌத்து. இப்போ இந்த பிள்ளையோட பிரச்சனை என்னன்னா, தம்பியை நான் தங்கோலை செஞ்சேன், நான் இறக்கி விட்டதாலான அந்த பிள்ளை மௌத்தானேன், நான் பிள்ளையை கொண்டுட்டேன், இப்போ குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு இந்த பிள்ளைக்கு திரும்ப திரும்ப எடுத்து 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 பேனிக் அட்டாக்னு சொல்கிறது, அதில் பேனிக் டிஸ்ஆர்டர்னு சொல்கிறது. தன்னோட உடம்பில் செக் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸ் மாதிரி ஒன்றும் இல்லைன்றாங்க, ஆனால் மயக்கம் வரும், ஃபெர்லைஸ் வரும், தலைக்கடுப்பு வரும், கால் கை வழக்கம் இல்லாமல் போகும், வயிற்று வலிக்கும், இதெல்லாம் வந்து பேனிக் டிஸ்ஆர்டர் இல்லாட்டி பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையோட பிரச்சனை தான். அப்போ இதுக்கு டேப்லெட் கொடுக்குறதா? ஒன்றும் இல்லை, கலாக்கதரை படிப்பிக்கிறேன் அந்த பிள்ளைக்கு. இம்மா, ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் ட்ரெஸ் கலந்திக்க முடிஞ்சால் பெய்த்திரும் விளங்கிட்டான். பிறந்தோடனே சிலர் மௌத்தாவாங்க, பத்து வயசுலேயும் சிலர் மௌத்துவாங்க, நூறு வயசுலேயும் சிலர் மௌத்துவாங்க. அல்லாட நேரம் வந்தால் நீ கையில் வச்சுக்கிறந்தாலும் பிள்ளை மௌத்தாகும், இறக்கி விட்டாலும் பிள்ளை மௌத்தாகும்.
அந்த பிள்ளை இப்படித்தான் மௌத்தாகணும் என்று அல்லா நாடினத்தால தான் உனக்கு ஒரு மறதியும் ஒரு அசதியும் வந்துச்சு. இறக்கி விட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அல்லாத நாட்டம். கலாகதிர நம்புறியா? ஓ மூமின் தானே, ஓ விதியை நம்பணுமா இல்லையா? நம்பலாம். அல்ல இப்படி விதியை வச்சுத்தானே எல்லாத்தையும் முடிக்கிறான். ஓ அவன் வந்து யோசிக்கிறேன், இப்போ தலையில் இருக்கிற பாரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு, நோய் குணம் நோய் குணம் இவ்வளவு தான் சப்ஜெக்ட். மனசில் இருக்கிற பாரத்தை கீழே வைக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. நமக்கு பிள்ளை ஒன்றுக்கு வயசு 26, 27, 28, 30 ஆயிட்டு இருக்கு, மாப்பிள்ளை வருதில்லை, பார்க்குறதெல்லாம் பார்த்து போட்டு முடிவை சொல்கிறோன்னு போகிறாங்க, ஒன்றும் நடக்குதில்லை, கல்யாணம் ஒன்றும் நடக்குதில்லை, வீடும் கட்டி வச்சிருக்கேன், நகை வேண்டி வச்சிருக்கேன், ஒன்றும் வருதில்லை, எல்லாரும் கருப்புன்றுட்டு போகிறாங்க, இல்லாட்டி பிடிக்கலைங்கிறாங்க, இல்லாட்டி ஃபெட்டுன்னுட்டு போகிறாங்க, இல்லாட்டி ஸ்லீம்ன்றுட்டு போகிறாங்க, இன்னையாலும் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, என்ன செய்யறது? யாரும் இன்னமும் செஞ்சிட்டாங்களா? கல்யாணம் நடக்காமல் ஏதாவது பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்களான்னு யோசிக்க தொடங்கும். இப்படி யோசிச்சுட்டாலும் போகும். இப்படி வாராக்கள் கிட்டேயே வருமானத்தை எடுத்து பொக்கட்டை நிரப்பி அவன் நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தன் காத்துக்கிறான். எப்படி போனாலும் அவன் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கி, உங்களோட குடும்பத்துக்கு அநிருக்கி, கல்யாணம் நடக்காம செஞ்சிருக்கமா அவன் செஞ்சா நாம நம்புறது தான். இவன் என்ன கல்யாணம் நடக்காம செய்யறது? அல்லாத கல்லா கதிரில் இருக்கிறது எலை கூட அல்லாட நாட்டம் இல்லாம கீழே விழாதண்டா இவன் என்ன செய்யறது? என்ன நான் முடிவெடுக்கணும்? இறைவன் நாடின அந்த சோடினம் வந்து சேரல, அவ்வளவுதான். நம்மட பிள்ளைக்கு அல்லாஹ் நாடின மாப்பிள்ளை வரல, நம்மட மகனுக்கு அல்லாஹ் நாடின அந்த பொண்ணு வந்து கிடைக்கல, அந்த நேரம் சரியா பொருந்தல் நடக்கும். அது நடக்கும்போது நடக்கும், நம்ம முயற்சியை செய்யணும். முயற்சி இல்லாம இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஒன்னும் பண்ணாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வந்து என்ன சொன்னாரு, ஒட்டகத்தை விட்டுட்டு வந்து நான் கட்டி வச்சுட்டு தவக்கல் வைக்கியா அவுட்டு விட்டுட்டு தவக்கல் வைக்கியான்னு கேட்டாங்க. சும்மா ரோட்டில் ஒட்டகத்தை விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான்னு வரவா, கட்டி வச்சுட்டு தவக்கல் வைக்கான்னு கேட்டாங்க. கட்டி வச்சுட்டு தவக்கல் வைக்கான்னு முயற்சி செய்யணும். அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான்னு இன்றைக்கு சிலர் அல்லாட பாதையில் போகிற குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யாம எப்படி நீ இருந்து உண்ட பிள்ளைகளுக்கு உழைச்சி கொடுக்க சொல்லி தானே இஸ்லாம் சொல்லுது. நீ முதல் உண்ட பிள்ளை குட்டிகளுக்கு உழைச்சி கொடு, பிள்ளைகளை பார், குடும்பத்துக்கு செய், இதைத்தானே இஸ்லாமிய மார்க்கம் செய்யுது. அப்போ இந்த கலா கதிர் என்கிற ஒன்றை நம்பி முயற்சி செய்யணும், திரும்ப திரும்ப பாடுபடணும். முடிஞ்சிட்டு சொன்னா அல்லாட ஏற்பாடுங்கணும், அதை கூட சும்மா சொல்லல. அல்லாட ஏற்பாடு நான் பாட்டுக்கு முயற்சி செய்யறது கடைசி ஒன்று நடக்கிறது இல்ல, அப்ப இது அல்லாட ஏற்பாடு போயிட்டே இருந்தா அது எப்படி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்ல. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅந்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்கிறான். விளங்கிட்டான். இப்ப நான் சும்மா உதாரணம் சொல்றேன், இந்த பச்சை மிளகா அழகா தானே இருக்கும், சும்மா பழ பழ பழன்னு சும்மா புதுசா வாடாத பச்சை மிளகா அழகா இருக்கும். நம்ம ஒரு பச்சை குழந்தைக்கு அதுல உள்ள காரம் தெரியாது, அது பார்த்தா கண்ணு கிஸ்ம பழ பழ பழந்து அழகரிக்கும். புள்ள அதை கேட்கும், கொடுப்போமா நம்ம இல்லைன்றோம், தாண்டு கத்தும், கீழே விழுந்து துடிக்கும், உருண்டு பெறலும். அந்த சூக்கில் அந்த சந்தையில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த புள்ள கத்தும், அது கேட்கும். நாம இல்லைன்றோம், கஞ்சத்தனம்மா இல்லை. நமக்கு தெரியும் இதை நாம புள்ள ஆசைப்படுதுன்னு கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா இந்த பிள்ளை நாளைக்கு கஷ்டப்படும், கொஞ்ச நேரத்தில் வாயில வச்சிடும், கண்ணுல பட்டுரும், கடிச்சிடும், தாங்காது. நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. பரவாயில்ல, நம்ம தாடியை பிச்சாலும் பரவாயில்ல, அபாயாவை இழுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் கவரை இழுத்தாலும் பரவாயில்ல, அது கத்தி இந்த மக்களை எல்லாம் திருப்பினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை பாவம், நான் கொடுக்கவே மாட்டேன். முடிவெடுப்போமா இல்லையா? ஏ பின்னாடி என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும், பின்னாடி என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். அதனால நாங்க என்ன செய்யறோம்? கொடுக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் கிட்ட நாம சில விஷயத்தை கேட்கிறோம். விளங்கிட்டேன். எனக்கு இந்த உதாரணத்துக்கு MBBS படிக்கிறோம், நம்ம பயோ படிக்கிறோம், நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்ங்கிறோம், தேர்றோம், நல்ல கட்டித்தனம். ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, உனக்கு கிடைக்காட்டி வேற யாரு கிடைக்க போகுது, நீ தானே எத்தனை எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற என்று சொல்றாங்க. நாங்கள் தைரியமாக படிக்கிறோம், ஃபெயில். செகண்ட் சாய் எழுதுகிறோம், ஃபெயில். தேர்ட் சாய் எழுதுகிறோம்,
ஃபெயில். சிலர் என்னைறாங்க, அல்லாவை திட்டுறாங்க, தொழுகையை விடுறாங்க. நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. நான் எவ்வளவெல்லாம் தொழுதேன், தவறாமல் தஹஜ்ஜ தொழுதேன், ஒரு வக்து மிஸ் பண்ணாமல் தொழுதேன். என்ன அல்லாஹ், அல்லாட இறக்கம் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு அது நல்ல மில்லன்று அதை தரலை. பின்னால் உள்ள விளைவு அல்லாஹ்க்கு தான் தெரியும். மிளகாய கொடுத்தா பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம்ங்கிறது தகப்பன்னு தெரியும் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், இன்னும் 40 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். உங்களுக்கு எதை தரணும் தரக்கூடாதுங்கிறது உங்களை விட அல்லாஹ்க்கு தெரியும். உங்களை இறக்கம் இருந்தால் சிலது அல்லாஹ் தரமாட்டான். இல்லை நீ டாக்டர் ஆனால் உன்ட பை மிஸ்டேக் இல்லை ஒருத்தன் சாகுவான், நீ அதுக்காக நரகம் போக வேண்டி ஏற்படும், இல்லாட்டி நீ பெருமை அடிப்பாய், நீ அதில் வர தவறு செய்வாய், இல்லாட்டி ஏதாவது தப்பு தவறு நடக்கும், நீ மனை கைவிடுவாய், நீ இஸ்லாத்தை விட்டுருவே, நீ மனைவிக்கு துரோகம் பண்ணு, இல்லாட்டி நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்ண போகிற, உன்னால் எவ்வளோ பெரிய தவறு நடக்க இருக்குது, நீ இல்லை அப்படி ஆகணும். நீ சாதாரணமாக ஒரு வாத்தியாராக இருந்துட்டு போ, நீ ஒரு ஃபார்மஸை செஞ்சுக்கிட்டு. அப்போ நாம் எதிர்பார்த்தது கிடைக்கலன்றோன்ன இறைவன் இதைத்தான் நமக்கு நாடிருக்கான்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கலாக்கதரை நம்பினா வரும். நாம் எதிர்பார்க்குறோம், அல்லாஹ் அதை நாடலை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. கேட்டாங்க வயோதிபம் வந்து, கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுறீங்க, பின்னால் வாராக்கள் கிடமே இருக்கு, வயோதிபம் வருது, குழந்தை இல்லை. கேட்டாங்க, ஒரு நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, எவ்வளவுக்கு வெஞ்சம் வந்து வேதனை வந்திக்கணும். நான் அவனுக்கு தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்க்கு ஒரு நபியாக இருக்கிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்கிறேன், அடி வாங்குறேன், கஷ்டப்படுறேன், மார்க்கத்துக்காக போகிறேன், எனக்கே ஒரு பிள்ளையே இல்லைன்றானே அல்லாஹ் என்று ஆத்திரப்பட்டாங்களா? இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கு. அல்லாஹ் கடைசி காலத்தில் கொடுத்தான், ரொம்ப வயசான நிலையில் என்ன செஞ்சான், யஹ்யா என்கிற ஒரு குழந்தை உனக்கு கிடைக்கும் என்கிற நன்மாராயன் பேரு கூட அல்லாஹ் வச்சுட்டான். உன் பிள்ளை உனக்கு உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பேரு கூட யஹ்யா. இதுக்கு முன்னாடி உலகத்துல யாரும் அந்த பேரு வைக்காத பேரு யஹ்யா. அவர் தான் முதல்ல உலகத்திலேயே அந்த பேரோட வாரார், அதுக்கு முன்ன யாருக்கும் அந்த பேர் இல்லை. அப்படி அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம இருந்து இவ்வளவு பெரும் வயசு வந்ததுக்கு பிறகு, 85 வயசு பிறகு அவருக்கு குழந்தை. அப்ப எக்ஸெப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கலாம், அல்லாஹ் தரல நல்லதுதான் நமக்கு. நபிகள்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளை இல்லையே, ஆம்பளை பிள்ளை இல்லையே, ஒரு ஒரு பிள்ளை இல்லையே ஆசைக்கு, இல்லை கிடைச்சது மௌத்தா போச்சு, ஏற்றுக்கொண்டாங்க. ஆயிஷா நாய்க்கு பிள்ளை இல்லையே, ஆயிஷா நாய்க்கு பிள்ளை இல்லையே, ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அல்லாட முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும், அது ஈமான்ற ஒரு உச்சக்கட்டம். கலா கதிரை ஏற்றுக்கொள்ளணும், அது ஈமான்ற உச்சக்கட்டம். ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? அல்லாவே திருக்குறான் சொல்றான், அதுல உங்களுக்கு நல்லது இருக்குதுங்க. நீங்க சிலதை ஆசைப்படுவீங்க, அது உங்களுக்கு நல்லம் இல்லை கிடைக்காது. சிலதை நீங்க வெறுப்பீங்க, தானா வந்து மடியில விழுந்துடும், அதுல உங்களுக்கு நல்லது இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லது. நீங்க வெறுக்கிறது உங்களுக்கு நல்லது, பின்னாடிதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சின்ன ஒரு விஷயமா நாம என்ன செய்யலாம், இந்த கலாக்கதர் நம்பிக்கையை நாம ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கிட்டா மனசில் இருக்கிற எல்லா பாரமும் போயாச்சு. அல்லாட ஏற்பாடு, அல்லாட கலாக்கதர், அல்லாட நாட்டம், முயற்சியும் நாம செஞ்சோம், கிடைக்கல, அல்ஹம்துலில்லா, ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கிட்டா என்ன அர்த்தம், தலையில இருக்கிற வெயிட்டை தூக்கி கீழே வச்சுட்டோம்னு அர்த்தம், நிம்மதியா தூக்கம் பெறும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், நல்லா தூங்கிடலாம், ஒரு பிரச்சனையில நல்லா தூங்கலாம். ஏ நாளைக்கு என்ன நடக்கும் என்று நம்ம யோசிக்கிறது இல்லை. நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவைகளை போன்று தவக்கல் வைங்கிறாங்க, பறவைகள் போன்று தவக்கல் வைங்கிறாங்க. பறவைகள் என்ன செய்யுது, காலையில் எழும்பி உணவை தேடி பறக்குது, தைரியமா போகுது, போய் சாப்பிட்டுட்டு தைரியமா வந்து தூங்குது. நாளைக்கு என்ன செய்யறங்கிறத போய் யோசிக்காது, நாளைக்கு என்ன செய்யற, கொஞ்சம் எடுத்துட்டு போமே கூட்டுக்கு அப்படின்னு எடுத்துட்டு வருதா, அது அப்படியே வந்து கூண்டு தங்கிடும். நாளைக்கு நாளைக்கு ருசுக்கு தருவான், தவக்கல் தருவான், தைரியமா இருக்குது. அப்ப தைரியத்துக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், நான் அல்லாஹ் ருசுக்கு எழுதி வச்சிருக்கான்,
கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனையை அப்படியே நம்ம பார்த்தாலும் ஒன்று நினைக்கணும், இதுல ஏதோ நலவு இருக்குது. இதுல ஏதோ நலவு இருக்குது, இதுல ஏதோ அல்லாஹ் நலவை வச்சிருக்கான் முடிவெடுத்துறோம். பலஸ்தீனிய பிரச்சனையா எடுத்தாலும் பரவாயில்ல, இதுல ஏதோ நலவு இருக்குது, உண்மையில நல்லா இருக்கு. மவுத் ஆகுறாங்க, கொத்து கொத்தா மவுத் ஆகுறாங்க, குழந்தைகள்லாம் மவுத் ஆகுது. இதுல என்ன தர்மம் இருக்குது? இதுல என்ன தர்மம் இருக்கு? சின்ன பிள்ளை மவுத் ஆகுது. இப்ப இந்த மாற்று மத சகோதரர்கள் மறுபுறவி என்ற ஒரு கதை சொல்றாங்க தெரியுமா? மறுபுறவி, மறுபுறவி. ஏன் அந்த மறுபுறவி சொல்றாங்க தெரியுமா? உலகத்துல கண்ணூடாக காணக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு செல்ல முடியாம ஒரு சமாளிப்பு தான் மறுபுறவி. சமாளிப்பு. இப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்ன கேள்வி கேட்டாலும் கொள்கை ரீதியாக, கடவுள் ரீதியாக, மத ரீதியான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். என்ன இப்ப பிறக்கும் போது ஒரு பிள்ளை கண்தறியாம பிறக்குது, இந்த பிள்ளை யாருக்கு என்ன பாவம் செஞ்சுது? இந்த பிள்ளை பிறக்கும் போதே கண்ணு தெரியா, காலு கை இல்லாம பிறக்குது, ஊமையா பிறக்குது, குஷ்டரோகியா பிறக்குது, கேன்சர் நோயாளியா பிறக்குது, எய்ட்ஸ் நோயாளியா பிறக்குது, இல்லாட்டி ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சவன் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல இடுப்புக்குள்ள வழக்கம் இல்லாம போயிட்டான், இவன் யாருக்கு என்ன பாவம் செஞ்சான் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு தான் மறுபுறவி. இவன் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செய்திருப்பான். சரி, நல்லதே பண்ணினவன் கடைசி வரைக்கும் ஒன்னும் பிரயோசனம் இல்லாம செத்தே வைத்தான். இவனுக்கு அப்ப கடவுள் ஒன்றும் கொடுக்கலையே. மறுபிறவியில் அவன் நல்லா இருப்பான், ஒரு ராஜாவா வாழ்வான். இது அந்த தீர்ப்பு சொல்ல முடியாம சமாளிக்கிறது தான் மறுபிறவி. நாங்க பார்க்கலாம் பலஸ்தீன்ல குழந்தைகள் அப்படியே என்ன செய்றாங்க, குண்டுக்கு கல்லுக்கு கீழே அடிபட்டு துண்டு துண்டா சிதறி ஒருத்தர் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு பேசுறாரு. பாதி இல்லை பிள்ளையில, இந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சுட்டு பேசுறார். நம்ம எல்லாம் பார்க்கறோம், கண்ணீர் சிந்துறோம். ஆனா ஒரு விஷயம் என்ன, என்ன ஒரு சின்ன விஷயம் தான். இந்த உலகத்தையும் மறுமையும் அளந்து பார்க்கணும். இந்த உலகத்தையும் மறுமையும் அளந்து பாருங்க. அந்த மறுமையோடு அந்த சொர்க்கத்தோடு ஒப்பிடுகையில் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டுமொத்த உலகமும், ஒட்டுமொத்த உலகம் அங்க கூட உலகத்தில் என்னென்ன எல்லாம் இருக்கின்றது பாருங்களேன், எவ்வளவு பொறுமதியானதெல்லாம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகமும், திருமீதியில் வரக்கூடிய ஹதீத், இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாவின் பார்வையில் கொசுவினுடைய ரெக்கை அளவுக்காவது பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், கொசுவின் ரெக்கைக்கு ஏதாவது விலை வைப்பீங்களா நீங்க? கொசுவின் ரெக்கை, ஒரு கென்டைனர் கொசுவின் ரெக்கை இருக்கு, ஒரு ரியால் எடுப்பீங்களா? குப்பை எனத்துக்கண்டு கேப்பீங்க. ஒரு கென்டைனர் ஒரு கொசுவின் ரெக்கைக்கு பொறுமதி என்ன? ஒரு கென்டைனர் கொசுவின் ரெக்கையோ உங்களுக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அப்படி ஒன்றும் இல்லாத அற்பம், அதுக்கு ஒரு பொறுமதி. சரி, கொசுவின் ரெக்கை என்கிற ஒரு பொறுமதியாலும் இருக்குமே. அப்போ ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவுக்காவது இந்த உலகம் அல்லாவிடத்தில் பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு துளி தண்ணி கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படி என்றா அல்லாஹ் பார்வையில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றுமே இல்லைங்கிறான். அவன் இதை ஒன்றும் இல்லைன்ற அவன்கிட்ட எவ்வளவு இருக்கும், அதைத்தான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரியால தூக்கி கொடுத்துனா, சிலருடைய ஒரு மாச சம்பளம், அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஏ, ஒரு சில அரபிகள் என்னாங்க, ரமலாம் வந்தா இஃப்தாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 500 ரியால் தூக்கி கொடுத்ததெல்லாம் நம்ம போன நோம்பிலையில பார்த்தோமே. அவனுக்கு அது சிம்பிள். இந்த உலகமே கொசுவின் ரெக்கை அளவுக்கும் பொறுமதி இல்லைன்ற அல்லாஹ் கிட்ட இருக்கிறது எவ்வளவு பொறுமதி, அவ்வளவு பொறுமதியான அந்த சொர்க்கம் கிடைக்க போகுது. அப்படி என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்துல இப்படி ஒரு ஷஹீதுடைய ஒரு மரணம் பெறும். இப்ப இந்த புள்ள குண்டுல அடிபட்டு மௌத்தா போச்சு, ஒரு பலஸ்தீனிய ஒரு குழந்தை குண்டுல அடிபட்டு மௌத்தா போச்சுங்களேன். சரி, மௌத் ஆகலன்னு வச்சுக்கோ, அப்படியே பெக்குக்கு போவோம், என்ன டைம் டிராவல் பண்ணுவோம், நாம திரும்பி ரிவேஸ்ல போவோம், புள்ள மௌத்தாவல் இருக்கு, இருந்து பெருத்து
ஒரு 60-70 வயசாகி திரும்ப என்ன செய்யணும்? மகத்தவணும். ஓ, அதை இப்பயே போகுது, என்ன பிரச்சனை? இப்பயே போகுது, போய் சொர்க்கத்துக்கு போகுது. முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் இந்த முஸ்லீம்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அவர்கள் மலையளவு பாவம் செய்திருப்பார்கள், மலைகள் மலைகளாக பாவம் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களோட அவ்வளோ பாவத்தையும் தூக்கி யூத கிறிஸ்தவர்கள தலையில் தூக்கி வச்சு, நீங்கள் போ உங்கள் வீட பாவத்தை எடுத்துக்கு நரகத்துக்கு என்று அனுப்பி போட்டு இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்ற ஒரு ஹதீஸ் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கு. இனி ஒரு சிலர் ஒஹி பகுத்தறிவுக்கு முரண்பட்ட மறுக்கிற கூட்டம் இருக்குதானே, அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், லா தஜ்ரு வாஸிரத்துன் விஸ்ரு உஹ்ரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தர் சுமக்க மாட்டார், ஒருத்தர் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லார். இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணானது, லைபமாங்க. அறிவிப்பாளர் சரியா தானே இருக்கு, உண்ட மூளைக்கு தான் அது முரணாக இருக்குது, அது சரியா தானே இருக்குது. எப்படி தெரியுமா? அல்லாஹ் தான் என்ன செய்தான், அவரவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிப்பார்னு சொல்கிறான் தானே. இந்த பிள்ளைகள், இந்த கவுமுகள், இந்த கூட்டங்கள், முஸ்லீம்கள் மலை மலையாக பாவம் செஞ்சிருக்காங்க, உண்மையிலேயே அவங்க அந்த பாவத்துக்கு நரகத்துக்கு போயிருக்கணும். இந்த யூத கிறிஸ்தவர்கள் பிளான் பண்ணி இவங்களை கொத்து கொத்தாக குண்டு போட்டு சாவடிச்சிக்காங்க. இப்போ அநியானமாக கொலை செஞ்சால் இவன் பாவத்தை அவன் சுமக்கணும் தானே, அதுதான் சுமத்தாட்டமான. அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த பாவத்தை தூக்கி அவன் தலையில் வைக்கிறான், தலையில் வச்சுட்டு இவங்களை சிம்பிளாக்குறான். இப்போ யோசிச்சுப்பாங்க, இப்போ நடக்கிறது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அதே விஷயம் நடக்குது. கொத்து கொத்த முஸ்லீம்கள் மவுத்தாகுறாங்க. அதை பிளான் பண்ணினவன் யார்? இந்த யூத கிறிஸ்தவன் தான். யூதன் அடிக்கிற கிறிஸ்தவன் உதவி செய்யிட்டான். நம்ம நாடு அது பேரை செல்லத்தவள் ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னது சரியாக தான் இருக்கு. யஹூது ஒன்ன சாரா இவங்க என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களை எங்கே இருந்தாலும் கூண்டோட அழிக்காங்க. இந்த முஸ்லீம்கள் உண்மையிலேயே சில பாவங்கள் செஞ்சு கலிமா சொல்லியிருக்காங்க, பாவங்கள் செஞ்சிருக்காங்க, இந்த பாவத்துக்கு நரகத்துக்கு போய்க்கணும். அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த சான்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் சொர்க்கம் போகணுமா? அந்த அடியை வாங்கிட்டு வாங்க, உங்களோட பாவத்தை சுமக்க பின்னால் வர போகிறான் அவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, நாளை மறுமையில் ஒருத்தர் தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் எல்லாம் எடுத்துக்கருவார், அவர் சொர்க்கத்துக்கு போக தயாராகல. ஒருத்தன் எழும்பி, யா ரப் ஹுவ ஷத்தமனி, இவன் என்ன ஏசி இருக்கிறான் நம்ப, அப்போ உன் தொழுகையை கொடு. ஹுவாக்கல மாலி ஹராமன், இவன் என்ற சொத்தை ஹராமா திண்டிருக்கான், நீ செஞ்ச ஹஜ்ஜை கொடு. ஹுவரபன், இவன் என்ன அடிச்சிருக்கிறான், அவர் செஞ்ச தர்மத்தை கொடு. அப்ப கொடுக்கறதுக்கு நன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் நிற்பார். அப்ப இவர் என்ன ஏசிருக்கிறான் சொல்லுவான், அப்ப அங்க எடுத்து எடுக்கிறதுக்கு நன்மை இருக்காது, அதான் ஈமானே கொள்ளலையே. அப்ப திருப்பி அல்லாஹ், நீ என்னையாலும் பாவம் செஞ்சிருப்பா இல்ல, அந்த பாவத்தை கூட அங்க நியாயமான தீர்ப்பு வழங்குறான் அல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தா சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் மௌத்தாகுது, மௌத்தாகுது சொர்க்கத்துக்கு போகுது, அதுகள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அதுகளில் தவறுகளை எல்லாம் அவங்க சுமக்கப்படுறாங்க. சின்ன வயசுலேயே என்ன செஞ்சுட்டு மௌத்தாயிட்டு அல்லாஹ் தஆலா அதுக்கு கருணை காட்ட போகிறான், சொர்க்கம் போகுது. அதுக்கு கிடைக்க போகிற அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு நாங்களே என்ன செய்வோம், என்னையும் சின்ன வயசுலேயே என்னையும் அந்த உலகத்திலேயே என்னையும் இப்படி ஆக நீ சாவடிச்சிருக்கலாமையா அல்லாஹ், இப்படி சொர்க்கம் கிடைக்குமா, நம்ம புறாமப்படுவோம். விளங்கிட்டான். அப்போ இந்த கலாக்கதுரை நம்பினால், மறுமையின் தீர்ப்பு நாளை நம்பினால், அல்லாஹ் என்ன செய்கிறானுங்கிறத நம்பினா தானே ஈமான் கொள்வது. அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, என்ன கலாக்கதுரை பற்றி ஈமான் கொண்டுட்டமென்றால், அதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். என்ன பிரச்சனை வந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ், தூக்கி வச்சாச்சு, ஏதோ ஹைர் இருக்குது, இல்லை ஏதோ ஹைர் இருக்கு. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யணும், திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனம் தர்றதில் நீ இன்னும் முயற்சி செய்யணாங்க, இன்னும் பிரயாசப்படு, இன்னும் களத்தில் இறங்கு, சோர்ந்து போயிடாத. அப்படி என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நமக்கு சில நமக்கு சில பிரச்சனைகள், சில தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை நம்ம அனுபவமாக ஒரு ஒரு வெற்றிப்படியாகத்தான் நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இது ஏதோ ஒரு நலவுக்காகனு நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டு கண்ணும் தெரியாத
அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, என்ன பள்ளி வாசலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு கைடும் இல்லை, பிள்ளை ஊட்டியும் இல்லை, என்னை கையை பிடிச்சி பள்ளிக்கு கூட்டிக்கு வர்றதுக்கு ஆளும் இல்லை, நம்ம வீட்டில் தொழட்டா, ஜமாத்து தொழுறது தான் கட்டாயம், நம்ம வீட்டில் தொழட்டான்னு கேட்டாங்க. அப்போ பிரச்சனையே சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, கண் தெரியா, கைடு இல்லை, பிள்ளை ஊட்டி இல்லை, நான் வந்து சமுதாயத்தை விட்டு ஒதுங்க போகிறது, அது இன்னொரு மனசு ஓமன்ஸ்னாலும் அந்த மனசுக்கு பாரம் தானே, எல்லாரும் எவ்வளோ கூட்டாக தொழுகிறாங்க, நாம மட்டும் தனியா தொழுறோம்ன்ட்டு ஒதுக்க, சமூக பகிஷ்கரிப்பு, அது அவருக்கு மனசுக்கு புரியும். அப்ப இந்த பிரச்சனையை அவங்க சொல்லி நம் வீட்டில் தொழுது கிடட்டா அப்படின்னு கேட்கறேன். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளி வாசல்கள் என்ன செய்யறா, இப்படி பிரச்சனை சொன்னா ஒரு லெட்டர் ஹெட்ல ஒரு கடிதம் கொடுப்பாங்க, முகமது அப்துல் காதர் இவர் வந்து எங்க மஹல்லாவை சேர்ந்தவர், இவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, இவருக்கு உதவி செய்யுங்கன்னு பள்ளியால பிச்சை எடுக்கிறதுக்கு லெட்டர் கொடுப்பாங்க. அப்ப அதை காட்டி காட்டி தான் இன்றைக்கு சனங்கள் பிச்சை எடுக்கு, இது நபி வழியா, ரசூலுல்லா அப்படியா, அப்போ இவருக்கு எல்லாரும் என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்றா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெகட்டிவான விஷயங்களை சொல்றாங்க, கண்ணு தெரியா, எனக்கு என்ன இல்லை, குழந்தை குட்டி இல்லை, கைடு இல்லைன்னு சொன்னாங்க. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக விட்டுட்டு கூப்பிடுறாங்க, அப்தல்லான்றாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ், வாங்க திரும்பி வந்தாங்க. நீங்க வீட்டில் இருக்கும் போது பள்ளியில பாங்கு சொல்லப்படுது, அந்த பாங்கு கேக்குதான்னு கேட்டாங்க, கேக்குதுன்னாங்க, காது நல்லா கேக்குது உங்களுக்கு, அவர் கண்ணு தெரியாதுன்னு சொன்னாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கிற இன்னொரு திறமையை சுட்டி காட்டுறாங்க, கண்ணு தெரியாதுன்னு என்னடா சொல்ற நீ, நல்ல காது கேக்குது இல்ல, பாங்கு சத்தம் கேக்குதான், காது நல்லா கேக்குதே. அப்ப ஒரு பிரச்சனையை சொல்லும் போது இல்லையே இன்னொரு சிறந்தது ஒன்று இருக்குதே அப்படி என்கிறாங்க, இன்னொன்று இருக்குது நல்லா இருக்குதே அதை சொல்லலாம். நாங்க என்ன செய்யறோம்டா, இருக்கிறதுல ஒரு பிரச்சனையை தான் பாக்குறோம். நம்ம வீட்டுல கண்ணாடி வச்சிருக்கோம், அந்த கண்ணாடியில போய் நின்று நான் அலங்காரிக்க நின்று பாக்குற இல்லையே, போய் பரட்டி பரட்டி இப்படி திரும்பி திரும்பி எவ்வளத்தையாலும் ஒரு கருப்பு இருக்குதா, ஒரு நரமுடி வந்திருக்குதா, ஒரு ஒரு அழுக்கு இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, பிரச்சனையை தான் தவிர கண்ணாடி இல்லை. பார்த்தோன்னே மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது குறைவு. நாம எப்பயும் பிரச்சனையை தான் பாக்குறோம், ஏ நலவை பார்ப்போமே, நமக்கிட்ட எவ்வளவு நலவுகள் இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்கா ஃபஹதீஸ், உனக்கு அல்லாஹ் தந்த அருளை வெளியில பேசுங்கிறான். நல்லா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கணும்னு சொல்லணும். இது நாம போனா பிரச்சனையை மட்டும் தான் கதைக்கிறது, நல்லா இருக்கணும்னு சொல்றது இல்ல, பிரச்சனையை தான் கதைக்கிறோம். விளங்கிட்டா? அப்ப அவர் வந்து கண்ணு தெரியாதார், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது நல்லா கேக்குதே என்று சொல்லிட்டு சொன்னாங்க, கயிறு இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப அந்த வீட்டுக்கும் பள்ளிக்கும் கயிறு கட்டி வைங்க, அது உங்களை எப்பயும் கலட்டி விடாது, கைடு விட்டு போட்டு போவான், கயிறு விட்டு போட்டு போகாது, கட்டி வை அப்படிங்கிறாங்க. அப்ப இல்லாத சொன்னோட இருக்கிறத தூண்டி காட்டுறாங்க, சுண்டி காட்டுறாங்க, கண்ணு தெரியாதா காது கேக்குது, கைடு இல்ல கயிறு இருக்கு, வீட்டுல தொலையா இல்ல பள்ளியிலேயே வாங்க. என்ன சொன்னாங்க, நான் ஏதாவது வெளியூர் போனால் நீங்க தான் பிரதி தலைவர், ஜனாதிபதிக்கு ஆக்டிங் நீங்க தான். சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கிற நாள் நல்லதை சொல்லக்கூடியவங்களாக நாம இருந்தால், எந்த ஒரு மனுஷன் பிரச்சனை ஒன்று பார்க்காம நாலு நல்லதை பார்த்தால் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு பார்க்காம நம்மகிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு தான் பார்க்கணும். நமக்கு நல்லா சயின்ஸ் வருது இல்ல, ஏ மெட்ஸ் வருதுன்னு சந்தோஷப்பட வேண்டியது, சயின்ஸும் வருதுல்ல மெட்ஸும் வருதுல்ல, என்னால நல்லா ஆர்ட் பண்ண இயலும்னு சந்தோஷப்படு. எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அந்த திறமையை தான் நாம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் என்னடா பிள்ளைகளை போஸ்ட் பண்றோம், அவருக்கு டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை ஆகல, நீ டாக்டருக்கு படி, நீ சயின்ஸ் படி, நீ என்ன படிக்க போறாருன்னு கேள், உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள், அதை கேட்டு
அதில் அவனை மோட்டிவேட் பண்ணினா அவன் நல்லா வாழ்ந்துட்டு போகிறான், நல்லா வாழ்ந்துட்டு போகிறான். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், இட்லி சுட்டாலும் நல்ல வசதியாக இருக்கலாம். அதை கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சால் அந்த ஆள் கடையில் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு சனம் போகும். அதை கூட அட்வான்ஸாக செஞ்சால் என்ன செய்யலாம், டீ சாதாரண டீ கடை பெரிய வசதியாக இருக்கிறவங்க. ஏனென்றா அவன் அதை அட்வான்ஸாக செய்யலாம், அது எந்த நாளும் அவனுடைய அந்த அந்த டேஸ்ட் கண்ட்ரோல் மாறாது, அதே மாதிரி இருக்கு. அவன்கிட்ட போனால் அந்த டேஸ்ட் சாதாரண ஒரு டீ கடைக்காரன் தான், எங்கேயோ போகிறானா இல்லையா. வசதியாக வாழ்கிறதுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் படித்து பட்டம் தான் பரணுமென்றது இருக்குதா இல்லை. ஏதாவது நேர்மையாக அழகாக நேர்த்தியாக செஞ்சால் வசதியாக இருந்துகிட்டே போகலாம். லூலு எத்தனாம் கிளாஸ் வேற படித்தவர், இந்த லூலு ஓனர் இருக்காரு, எத்தனாம் கிளாஸ் வேற படித்தவர், மூணாம் கிளாஸ் வேற படித்தவர் தானே. இன்றைக்கு உலகத்தில் அந்த மனுஷன் போனால் அந்த நாட்டு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குதே. படிப்புக்கு பட்டத்துக்கு அவர் உயர்ந்தார், அவருடைய முயற்சி அவருடைய திறமை உயர்த்திச்சு. அப்போ நாங்கள் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லப்படா, எனக்கிட்ட இருக்கிற திறமையை பேசணும். வாமா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் குர்ஆன்லலாம் உனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்தை வெளியில் பேசுங்கிறான். நாம் பேசுகிறதெல்லாம் பிரச்சனையே தான். ஒரு ஆளை சந்திச்சா என்ன மச்சான்டா என்ன வாழ்க்கடா சிஸ் வந்ததுன்னு கூடியா போச்சு, சம்பளம் உயர்த்துறான் இல்லை, பெரிய பிரச்சனையாக கிடக்கு குடும்பத்தில், அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை. இது நம்மளுக்கு வாயில் ஒரு நல்ல வார்த்தை வாரதே இல்லை. என்னப்பா என்ன செய்கிறண்டா நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்ன, நீ நீ கஷ்டத்தை சொன்னால் அவன் என்ன தந்துடுவானா, ஒரு 500 ரூபாய் தந்துடுவானா. ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் அந்த மொழியில் கரையும்னு சொல்லுவாங்க. அரபில் கைஃப் ஹால், கைஃப் ஹால் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல, ஹைர் அல்ஹம்துலில்லா, ஹைர் அல்ஹம்துலில்லா. இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன் தேங்க் யூ. தமிழில் எப்படி சோகமாக இருக்கியா, அது என்னத்தை கேட்பாய், சாகணும் போல இருக்கான். இதுதான் பெரிய ஒரு வங்குரோத்து தன்னை வழங்கிட்டான். ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் ஹோட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான், அவன்கிட்ட போய் இவன் கேட்குறான், எப்படிப்பா சோகமாக இருக்கிறியா, ஆ சோகமாக இருந்தால் நான் ஏன் இங்கே வந்து படுக்கிறேன் போறையா அப்படின்றான். ஏன்டா நேற்று விட இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொன்னால் என்ன, நேற்று என்ன தூக்கிட்டு தான் வந்தாங்க, இப்போ ஒரு மாதிரி உட்கார முடியுது, இப்போ ஒரு அளவுக்கு சாப்பாடு இறங்குது, முதல் மாதிரி எல்லாம் இப்போ வொமிட்டு வரலை, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் ஒரு குணத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன, என்ன செய்கிற நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லா. சாப்பிடாட்டியும் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு போவோமே, அல்லாஹ் நம்மளை சீமானாக வாழ வைப்பானு. வார்த்தையில் ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் என்ன, எப்பவும் கஷ்டங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க, அதிலே உங்களுக்கு கஷ்டமாக வந்துடும். எப்பவுமே போதும் என்கிற மனநிலைவு தான் உண்மையான பணக்காரத்தனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கைனா. அந்த போதும் என்ற பணக்காரன் யார் என்றால், போதும் என்ற மனம் கொண்டவன் தான் பணக்காரன் என்ன, அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கலாமே. அப்போ கலாக்கதிர் இருக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறதுல அல்லாட அருளை வெளியில் பேசுறது இது இருந்துட்டேன்னு சொன்னா நமக்கு மனசுக்குள்ள எந்த கஷ்டமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் ஹைர், நோய் என்ன சொல்லணும், நமக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நமக்கு மட்டும்தான் இடுப்புல பிரச்சனை, நமக்கு மட்டும் நடக்கலாம், நமக்கு மட்டும் சக்கரை வியாதி, நமக்கு மட்டும் பெரிய ப்ரெஷர் கூடுது, நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அப்படி யோசிக்க கூடாது, இதுக்கு கூலி இருக்கு, இதுக்கு கூலி இருக்குது. அந்த மறுமையை பற்றி ஈமான் கொள்ளணும் தானே. அப்போ மறுமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது, இன்ன அம்ரஹுக்கு லவ் ஹைர், அவனுக்கு என்ன நடந்தாலும் நலவாகத்தான் முடியும், ஒலை சதாலிக்க லி அஹதின் இல்லா லில் மூமின், இந்த பாக்கிய மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாது. ஒரு சீக்ரெட் சொல்ல போறாங்க, மூமினுடைய விடயம் ஆச்சரியம், என்ன நடந்தாலும் அவனுக்கு நல்லது, இந்த சான்ஸ் மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாது என்று சொல்லிட்டு என்ன சொல்லலாம் தெரியுமா, இன் அசாபத்து ஹுஸ் பர்ரா ஷர்ரா, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஷக்கரல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான், நன்றி செலுத்தானா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல தொழில் கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல கல்யாணம் நடந்திருக்கு, எனக்கு நல்ல குழந்தை கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல செல்வம் கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நன்றி செலுத்துறான், ஃபகான கைரன் லஹு, நன்மையாக எழுதப்பட்டோம்.
வயின் அசாபத்து தர்றா, அவளுக்கு ஒரு கெடுதி நடந்துட்டு, அப்படி என்ன ஒரு பிரச்சனை, ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு இடம்பெயர்வு, ஒரு இடம்பாடு, ஒரு மரணம், ஏதாவது கெடுதி நடந்துட்டு என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? சபுர். அப்ப பொறுமையா இருப்பார். எப்படி பொறுமையா இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதான் பொறுமை. பொறுமைங்கிறது எங்க வரும்? ஏற்றுக்கொள்றது. ஒரு நடக்கிற ஒரு சப்ஜெக்டை மனசு எப்ப ஏற்றுக்கொள்ளுதோ அப்பதான் பொறுமை பெறும். எப்ப ஏற்றுக்கொள்ளலையோ அப்ப கோபம் பெறும். இந்த தண்ணி கொட்டுப்பட்டு, தண்ணி கொட்டுப்பட்டு, அதுக்கு என்ன செய்த? அது ஆற சொல்லி குற்றம் இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று கலாக்கதிரை வச்சு பொறுமையாக எடுத்துக்கிட்டால் கோபம் பெறாது. எவன்டா அதை வச்சதுங்க? யாரா இதை வச்சது? அப்ப கோபம் பெறும். நடந்த ஒரு விஷயத்த மைண்ட் ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் பெறும். நாங்க வண்டியை வெளியில் எடுக்கும்போது ஒரு இடத்துல இடிச்சு முன் ஹெட்லைட் எல்லாம் உடஞ்சிட்டா இறங்கிட்டு வந்து தலையை சுரஞ்சிட்டு போகும். எவனாவது ஒருத்தன் வந்து லேசா ஒரு கீறு போட்டோன்னா இதை ஏற்றுக்கொள்ளாதனால நம்ம போலீஸ் வரைக்கும் போவோம். ஏற்றுக்கிட்டா லைட் உடஞ்சிட்டேன், அப்ப ஏற்றுக்கிட்டு இருந்தா சரிதானே? இது இப்படித்தான், இது அல்லாஹ் ஏற்பாடு, இப்படித்தான் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்ட விஷயம் முடியுது. அப்ப எக்ஸப்ட் பண்ணினால் கலா கதிர் என்றால் பொறுமை வந்துடும். அப்ப நடக்கிற ஒரு பிரச்சனையில அவர் பொறுமையா இருந்துட்டார் என்றால் ஃபகான கைரன் லஹு, அவருக்கு நன்மையா போகும். இன்னொரு ஹதீஸ் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், கஷ்டம், வேதனை, வலஹம்மின் வலஹுஸ்னின் வலஹதா ஹத்தா ஷௌகத்தை யுஷாக்குஹா, அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய், கஷ்டம், வேதனை, மனசில் ஏற்படுற கவலை, வேதனை, மனசில் ஏற்படுற ஹுஸ்ன் வலஹம், ஹத்தா ஷௌகத்தை யுஷாக்குஹா, ஒரு முள்ளு தச்சால் அது இல்லா கஃபர் அல்லாஹ் ஹத்தாயாகும், அதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாவத்தை அழிக்கிறானாம். அப்போ ஒரு முள்ளு தச்சா பாவம் அழியுது, மனசில் ஒரு கவலை வந்தா பாவம் அழியுது, ஒரு நோய் வந்தா பாவம் அழியுது, ஒரு அடி விழுந்துட்டு பாவம் அழியுது. அப்ப நம்மளையே அடிச்சு கொண்டுட்டான்னு சொன்னா எவ்வளவு பாவம் அழியும்? அப்ப என்ன பிரச்சனை நமக்கு? அப்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மனசு உறுதி அடையும், ஏதோ நம்முடைய பாவம் கொண்டு அழியுது, ஏதோ ஒரு அந்தஸ்து நமக்கு கூடுது. அல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு கஷ்டம் வரும்போது அவருக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுறான், அப்போ ஒரு நன்மை நடக்குது, ஒரு நமக்கு ஒரு அந்தஸ்து உயருது, ஒரு பாவம் அழியுது, அல்ல நம்மளை என்ன செய்யறான், புரிஞ்சிக்கிறான், நம்மளை சொர்க்கத்துக்கு தயாராக்குறான். இப்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஸ்ட்ரெஸ் வருமா? மனசுல பாரம் விரிக்குமா? எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு போகலாம். எனவே மன அழுத்தம், இந்த நிம்மதி என்கிறது மன அழுத்தத்துக்கு எதிரானது. அந்த மன அழுத்தம் இல்லாம நிம்மதியை நாம இருக்கிறதுக்கான அழகான ஒரு வழி என்ன என்று சொன்னால், இந்த கலா கதிர மறுமையினால அல்லாட தீர்ப்பை ஏற்றுக்கொள்ற இன்னொரு முறை இருக்குது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அட்வைஸ் பண்றது லேசி, எடுத்து நடக்கிறது தான் கஷ்டம். நம்ம சரியான கஷ்டத்தில் இருப்போம், இல்லாட்டி சில சில சிம்டம்ஸ் வரும். டாக்டர்ஸ்கிட்டே போகும்போது நான் சொன்ன அந்த பெனிக் டிஸ்ஆர்டருங்கிறது இருக்குதானே, சிலர் வருவாங்க டாக்டர்கிட்ட போவாங்க, தலைக்கடுப்பு, பயங்கரமாக தலையடிக்குது, பிடரி கடுக்குது, ஷோல்டரில் பெயின், அடிவகத்துக்குள்ளே பத்துது, மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கு, பிரச்சனையை சொன்னோன்னு அது ஸ்ட்ரெஸ் த சிம்டம்ஸ். அதுக்கு நீங்கள் எந்த மருந்து பூசியும் எந்த பாம்பூசியும் சரி வராது, எந்த டெப்லெட் போட்டும் சரி வராது, அது ஸ்ட்ரெஸ். ரெண்டு மூணு தடவை மருந்தை கொடுத்து பார்த்துட்டு டாக்டர் அடுத்தது கேட்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே, மறைக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும், குடும்பத்துக்குள்ள வாராக்கள் வார சொல்ற பிரச்சனையும் நீங்க ஒன்றையும் யோசிக்காதீங்க. நீங்க ஒன்றையும் யோசிக்காதீங்க. நீங்க என்னத்துக்கு யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிரச்சனையா தான், நீங்க யோசிக்காதீங்கன்னு சொல்லக்கொள்ள இந்த ஆளை கொலை பண்ணுவோமாண்டு மனசு சொல்லு. நான் யோசிக்காம இருக்க ஏழுமெண்டா, நான் ஏன் யோசிக்கிறேன்? இப்ப இந்த அட்வைஸ் தான் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை. என்ன ஒத்தரும் வந்து சந்திக்கப்படாங்க வீட்டுக்குள்ள இருப்பேன், இந்த ஒத்தரும் இங்க வர தேவையில்லை. எல்லாரும் வந்து என்ன சொல்றதுமா, யோசிக்காதீங்க, ஏன் யோசிக்கிறீங்க, என்னமோ பிளான் பண்ணி யோசிக்கிற மாதிரி, யோசிக்காம இருக்க ஏழுமெண்டா, நான் ஏன் யோசிக்கிறேன்? அட்வைஸ் பண்றது லேசி, எடுத்து நடக்கிறது தான் கஷ்டம். லேசா சொல்லலாம், ஒன்றும் யோசிக்காதீங்க, அதெல்லாம் சரியா வந்துடும், அதெல்லாம் ஏற்பாடு, கூல். அவரை வீட்டில் ஒரு மைய தொழுந்தா தான் இவர் கூல்னு சொன்னது தெரியும்.
அவரது பிரச்சனை எப்படி இருக்கும்? என்னன்னா லேசா அடுத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் தந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அப்படி எடுத்து நடக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரு. எடுத்து நடக்கிற இப்படி அட்வைஸ் பண்ணுறாக்கள் பண்ணிட்டு போவாங்க, ஹேர் அதாவது மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம உண்மையில் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இல்லைதா யோசிக்காதீங்கன்னு முட்டையா சொல்லாம அதை யோசிக்காம எப்படி இருக்கிறங்கிறத சேர்த்து சொல்லணும். வழங்கிட்டா எப்படி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் செய்தி அனுப்புறாங்க, என்ன பிள்ளை உயிருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு பாப்பா, சக்கராத்து மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு பாப்பா வர செல்லுங்கன்னு ஒரு சஹாபி அனுப்பிவிட்டாங்க. மகளுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு தெரியுமா? கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குது, தந்தவன் திருப்பி கேட்குறான், அதை கொடுக்காம நம்மளால் இருக்க முடியாது, மகளே பொறுமையாயிரி என்று சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பி விடுவார். அப்போ அந்த சொல்கிற மாதிரி சொல்லணும். வழங்கிட்டேன் சரி, அதையும் மீறி அந்த கஷ்டங்களை தாங்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது. அது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருடைய அந்த உம்மத்துக்கு, நான் தான் அல்லாஹ்வோட தூதர் என்ன அல்லாஹ் அறிவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வஹி அறிவிச்சு நபி ஆக்கியிருக்கிறான், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சில அற்புதங்களை காட்டுறாரு, சந்திரனை பிளந்து காட்டினாரு, கை விரல் இடுக்குல இருந்து தண்ணி பீறிட்டு ஓடிச்சு, விளங்கிட்டா அவர் துவா செஞ்சு சாப்பாடு பெருகிச்சு, இப்படி நிறைய அற்புதங்களை காட்டி மேராஜ் போனாங்க வந்தாங்க சொல்றாங்க. கடைசியில் அவங்க கேட்டாங்க, இந்த யூதர்கள் கேட்டாங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ற இல்லையே பழக்கம் இல்லையே அவனுக்கு, சொன்னாங்க நீங்கள் நபி என்று நாங்கள் நம்புறதா இருந்தா நீங்க அப்படியே வானத்தில் ஏறி வேதத்தை கொண்டாந்து காட்டுங்க நம்புறோம்னா. இப்போ நபிக்கு சரியான கவலையாக போச்சு, வேதனைப்பட்டாங்க, யாழ்லா நான் இவ்வளவு சொல்லியும் கடைசியில் எனக்கிட்ட இப்படி கேட்குறாங்களேன்றாங்க. அல்லாஹ்க்கு அது ஒரு சின்ன விஷயம், மேராஜை எடுத்து நபியை திருப்பி அனுப்பின அல்லாஹ்க்கு அவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே வசதி வேதத்தை கொடுத்து கீழே அனுப்புறது பெரிய ஒரு விஷயம் இல்லை அல்லாஹ்க்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? முஹம்மதே மூசா நபியை நினைச்சுப்பார், மூசா நபியை நினைச்சுப்பார். மூசா நபியோட கூட்டம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? அரின அல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க, அதை விடவா உனக்கிட்ட கேட்டுட்டாங்க, அதை விடவா உன்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருச தூக்கி வச்சு சின்னதை என்ன செய்யறாங்க, சிம்பிளாக்குறாங்க. நமக்கு நடந்த ஒரு விஷயம் இதுதான், நம்ம நடந்த விஷயம் இது, நம்ம பெருசா தெரியும், இதுக்கு பக்கத்தில் அதை விட பெருச தூக்கி வைக்கணும், வச்சா இது சிம்பிள். வழங்கிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கவலை நமக்கிட்ட வேதம் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்யணும், அது ஊதிய மூசா அக்ஸரம் இன்ஹாதா, மூசா நபி இதை விட சோதிச்சாங்க, அரின் அல்லாஹ் ஜஹரத்தன், அல்லாவை கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க, உங்கள்ட்ட வேதம் தானே கொண்டு வர சென்னன்னு ரிலாக்ஸ். அப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனைய சிம்பிள் ஆக்கணும். என்ன சிம்பிள் ஆக்குற? உலகத்துல அங்கங்க நடக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கையில இது ஒரு சின்ன பிரச்சனை தான், அப்பதான் மனசு ஏற்றுக்கொள்ளும். மனித இயல்பு அதுதான், மனித இயல்பு அதுதான். சரியோ? சரி முடிச்சுக்கோ. அதாவதுங்க நம்ம வீட்டில் பவர் கட் ஆகிட்டு கரண்ட் வேலை செய்யலை, நம்ம வீட்டில் பவர் கட் ஆகிட்டு கஷ்டமாக இருக்கும். ஆனால் மகனை கூப்பிட்டு முன்னூத்து வீட்டில் கரண்ட் இருக்க அண்டுப்பார், பார்த்துட்டு இல்லைம்மா இங்கால வீட்டில் இருக்க அண்டுப்பார், இல்லை இங்கால இல்லை அந்த பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இல்லாட்டி பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இருக்க நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லாட்டி தான் பெரிய சிக்கல். வழங்கிட்டா ஒரு திருடம் வந்து கழுத்தில் கட்டிய வச்சு எல்லா நகையும் எடுன்னு சொன்னான், எல்லா நகையும் கொடுத்துட்டு திருடன் சார் நம்ம எதுக்க வீட்டில் இப்போதான் வெளிநாட்டிலிருந்து வந்து நிறைய நகையெல்லாம் இருக்குது, அதுக்கு அவன் சொன்னானா அங்கே போய் அவன் சொல்லி தான் இங்கே வந்தேன்னா, இது நம்ம பிரச்சனை, நமக்கு மட்டும் வந்தா தான் தாங்கிக்கலாம், எல்லாருக்கும் வந்தா தாங்கிக்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கு வைக்கிறாங்க, யுத்தத்திலிருந்து வந்த கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறாங்க. ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போகும்போது சொல்லிட்டா இவர் ஆள் பார்த்து கொடுக்கிறாரு,
அந்த நபி தோல அவன் சட்டையை பிடிச்சு சொன்னார், அவன் ஒரு முனாபிக், இதை கண்டிப்பா நபி கிட்ட சொல்லுவேன்ட்டார். பந்தார் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு போறான்டோன்னா, ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் வேறு யார் நீதம் செலுத்துவார் என்றார்கள். கண்கள் சிவந்து முகம் எல்லாம் சிவந்தது. அவர் முகத்துல அந்த வேதனையை பார்த்துட்டு அந்த நபி தோல் சொல்றார், ஐயோ நான் சொல்லாம இருக்கே இருந்துச்சே, நான் ஏன் சொன்னேன் என்று நான் தலையில அடிச்சுக்கிட்டேங்கிறார். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க, அவர் பிரச்சனையை எப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிம் அல்லாஹு அலா மூசா கதூதிய மூசா அக்ஸரம் மின் ஹாதா, மூச நபிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், மூச நபி இதை விட சோதிக்கப்பட்டாங்க, அதை விடையா எனக்கு வரப்போகுது. இப்படி நாம நமக்கு இருக்கிற பிரச்சனையை சிம்பிள் ஆக்கணும். அல்லாஹ் கதிர ஏற்றுக்கொள்றோம் தான், அல்லாட நாட்டம் தான், இதுல ஒரு தீர்வு இருக்குத்தான், இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இருக்கு நமக்கு வந்தது, அதை எப்படி இருக்கணும் தெரியுமா, இதை விட எவ்வளவோ பேர் சோதிக்கப்பட்டாங்க, இதுக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாம் எப்படி எல்லாம் போனாங்க, நமக்கு பரவாயில்ல அல்ஹம்துலில்லா, அப்ப இதுக்கு கூலி இருக்குது, இதுக்கு பரவாயில்ல என்கிற ஒரு முடிவையும் சேர்த்து ஏத்துக்கிட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். இறுதி ஒரு நேரம் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், உலகத்திலேயே மைண்ட் ரிலாக்ஸுக்கு அழகான ஒரு எக்ஸசைஸ் இருக்குமா இருந்தால் தூண்டல் போடுறது தான். இந்த மியூசிக் கேட்கறது, இந்த மது அடிக்கிறது, என்ன புகைத்தல் பாவிக்கிறது, இதெல்லாமே தோத்து போச்சு. இருக்கிற மிச்சம் உள்ள ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தூண்டில் போடுறது. உண்மையில அந்த தூண்டில் போடும்போது என்னண்டா, சரியான ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வரும், சரியான ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சரியான பெரிய பெரிய வண்டியில் வந்து தூண்டல் போடுவாங்க, பெரிய பெரிய வசதியானவங்க, நீங்கள் வேற வேற நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பார்க்கலாம், தூண்டல் போட்டு அந்த மீன் எடுத்து கலட்டி திரும்ப அதில் ஓட்டு போட்டு திரும்ப மீன் பிடிப்பான். அவனுக்கு மீன் தேவையில்லை, அவனுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு லொரி மீன் வேண்டி தருவான், அவனுக்கு மீன் தேவையில்லை, அவனுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் தேவை. இது நாங்கள் யூனிவர்சிட்டியில் மைண்ட் ரிலாக்ஸ் சம்பந்தமாக, அதில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சம்பந்தமாக பாடம் எடுக்கும்போது ஒரு ஹிந்து ஒரு லெக்சர் அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். படிக்கிற ஆக்களுக்குள்ள முஸ்லீம்கள், மற்ற மதத்தில் உள்ளவங்க, கிறிஸ்தவர்கள், ஹிந்துக்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் மைண்ட் ரிலாக்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேரடியாக கண்ட ஒரு விஷயம். அந்த லெக்சர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த கேள்வி கேட்டவரை பார்த்து சொன்னார், வேர்ல்டிலேயே முஸ்லீம்கள் 5 நேரம் ப்ரே பண்ணுறதை விட ஒரு நல்ல எக்ஸசைஸை நான் காணலைன்னார். அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் இஸ்லாத்தை பற்றி சொன்னார். உண்மையில் இந்த தொழுகைங்கிறதுக்கு தானே, இப்போ தூண்டில் போடுறதுங்கிறது மாதத்தில் ஒரு தடவை தான் தூண்டில் போடுவான், நாம் 5 நேரம் தூண்டில் போடுறோம். கடையை அப்படியே வச்சு போட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளை அப்படியே விட்டு போட்டு, கடன் பிரச்சனை எல்லாம் வச்சு போட்டு, எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டு, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிக்கு நாம் ஓதுறதில் மட்டும் கவனம், அல்ஹம்து சூரா, இன்னொரு சூரா, சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் ஆலா, என்ன அத்தஹியாத்து, எல்லாத்துலேயும் நம்ம கவனம் செலுத்தி ஒரு நாளைக்கு 5 தடவை நம்ம தூண்டில் போகிறோம். அந்த 5 நேரம் நாம் தொழும்போது நம்ம எவ்வளவு கோடி பிரச்சனையையும் மைண்டில் கொண்டு வரதில்லை, பிள்ளைக்குட்டி பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு, அதனால் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க, அதனால் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. பாருங்கள், அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான், இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும், இந்த தொழுகை உங்களை ஈடேற்றம் அடைய செய்யும் அப்படின்றாங்க. எனவே அழகான ஒரு எக்ஸசைஸ், என்ன பிரச்சனை இருந்தாலும் தொழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தா பள்ளிக்கு விரைங்க, தொழுங்கன்றாங்க, தொழுங்கன்றாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டுட்டு என்ன சொன்னாங்க, இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய 2 அத்தாட்சிகள், அது கிரகணம் ஆகிவிட்டால் அது நீங்கும் வரைக்கும் நீங்க பள்ளி வாசலுக்கு போங்க, தொழுங்க என்றாங்க. மைண்ட்ல தலையில ஒரு பிரச்சனையா தொழுங்க, தொழும்போது நம்முடைய ஃபுல் சைக்கோலஜிக்கலாகவும் மைண்ட் ரிலாக்ஸ், மார்க்க ரீதியாகவும் அதுல மைண்ட் ரிலாக்ஸ், மறுமை ரீதியாக அதுல நம்பிக்கை, மறுமையில் அதுக்கு கூலி எல்லாமே இருக்குது. எனவே அழகான ஒரு நிம்மதிக்கான ஒரு வழிமுறையை இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகா வேற வேற மதங்கள் எடுத்து பார்த்தா, ஒரு மத கடங்கு செய்கிறென்றாலும் 10,000 ரூபா கையில் அரிக்கணும், மாலை வேண்டணும், தேங்காய் வேண்டணும், பூ வேண்டணும், தேன் வேண்டணும், பால் ஊற்றணும், எம்போட்டு செலவு தெரியுமா, ஒன்றும் செலவு கிடையாது, போய் தக்பீரை காட்டிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட குளறிக்கிட்டு அழுதுகிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொல்லு,
அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மனசில் இருக்கிற பாரத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி தீர்த்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதை அல்லாஹ் கிட்ட சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லு, இன்னொருத்தன்கிட்ட சின்ன பிரச்சனை டபுள் ஆகும். அவன்ற தலையில நாம தூக்கி வச்சோடு படுத்துருவோம், அவன் விடிய விடிய முடிச்சு அவன் பொண்டாட்டி கேப்பா என்ன உனக்கு தெரியுமாண்டு இழுத்து விட்டோன்னா அவன் காலையில் அந்த ஏரியாவை எல்லாம் கிளக்கி விட்டுருவான். அடுத்த நாள் பார்ப்பான் ஊரெல்லாம் குடும்ப பிரச்சனை வெளியில வந்து பிரச்சனை ட்ரிபிள் ஆகி அதுக்கு மேல பேய்த்துடும். அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. தஹஜ்ஜத்துங்கிறது அல்லாஹ் வச்சிருக்கான், அழகா அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு அழுது தீர்த்துட்டா மைண்ட் ரிலாக்ஸ். எனவே மன நிம்மதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது. அதை நானும் நீங்களும் பின்பற்றி நிம்மதியோட வாழ்வோம் இன்ஷாஅல்லாஹ். இன்றைய இந்த நமது ஐசிசி தமிழ் பிரிவு வழங்கிய சிறப்பு மார்க்க நிகழ்ச்சியிலே மன நிம்மதிக்கு என்ன வழி என்ற ஒரு அழகான நமக்கு அவசியமான எப்பொழுதும் தேவையான தலைப்பின் கீழ் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். ஜஸாவுல்லாஹ் ஹைரா அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்விலும் இல்மிலும் பரக்கச் செய்வானாக. இத்துடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.